வணக்கம். இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் 57வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மண்டல பொறுப்பாளர், தலைமை கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் உடுமலை ஸ்ரீ சண்முகவேலு, மண்டல பொறுப்பாளர், கோவை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சேலஞ்சர் துரை ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் கோவை கிழக்கு மாவட்டம் மதுக்கரை ஒன்றியம் வெள்ளலூர் பேரூராட்சி கழக சார்பில் பேரூராட்சி கழக செயலாளர் கே ஆர் வரதராஜ் ஏற்பாட்டின் பேரில் கழக கொடி ஏற்றுதல் நிகழ்வு மற்றும் பேரூராட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கோவை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாப்பார் ரோஹிணி கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி பின்னர் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்வில் மாவட்ட கழகம் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் சார்பணி செயலாளர்கள் பெருமாள்சாமி, பாலசுப்ரமணியம், சிடிசி நவாப் ஜான், சிடிசி கணேஷ் பாபு, மைதீன்கான், ஆறுமுகம், மதுக்கரை ஒன்றிய கழக செயலாளர் மார்க்கெட் சம்பு என்கின்ற சண்முகம், பேரூராட்சி கழக செயலாளர்கள் சாந்தகுமார், சரவணன், வெள்ளலூர் பேரூராட்சி கழக துணை செயலாளர் மகேந்திரன், மகளிரணி தனபாக்கியம், ஊராட்சி கழக செயலாளர் வெள்ளிங்கிரி, சுல்தான்பேட்டை மகேந்திரன் நாராயணசாமி, இளைஞர் பாசறை ஜெயசிம்மன், வெள்ளலூர் பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தமிழ்செல்வன், ராம்குமார், செல்வகுமார், சிவகுமார், கே செந்தில்குமார், மஞ்சுளா, விபி செல்வகுமார், பிரவீன், பேசிமுத்து, பார்த்திபன், ரவிச்சந்திரன், ஜெயக்குமார், கார்த்தி, செந்தில்குமார், கமலக்கண்ணன், விஜயராஜ், தனுஷ், பாலசுப்ரமணி, ரஞ்சித், நாகராஜ், முருகேஷ் வெற்றிவேல், ரமேஷ் பாபு மற்றும் திரளான கழகத்தினர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். நன்றி.